புரியாது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
பயங்கரமான ஒரு இன்டெலெக்சுவல் பர்சன். அதே சார் உங்ககிட்டலாம் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி டைமுக்கு வர்றது ஸ்பாட்டுக்கு வெரி டவுன் டு அர்த் பர்சன். பர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து ஒரு ஒரு படத்தையும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து எனக்கு புதுசாக இருந்தது, நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு பந்தா கிடையாது. அப்புறம் சூரியனா, சூரியனா வந்து எனக்கு படம் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே பயங்கர செட் ஆயிடுச்சு. அது தமிழ் பேசுகிறேன் அப்படின்றனால சூரியனா இந்த டீமால் வந்து எனக்கு லைக்க முடியாது. அவங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, எனக்கு புரிஞ்சிடும் டக்குன்னு பேசுகிறாங்க. சூரியனா வந்து எனக்கு ஆக்சுவலாக லைஃப்பில் கிடைச்ச படம் தான், ஒரு சொந்தம். எனக்கு தளபதி சார், அதான் பாலசுப்ரமணியம் சார் என்னை ஸ்டோரி கேட்க வர சொல்லும் போதே ரொம்ப தளபதி அவ்வளோ கிளியராக எனக்கு ஸ்டோரி சொன்னாங்க. ரொம்ப அந்த ஒரு தெளிவு தெரிஞ்சது அவங்ககிட்ட. சரி ஓகே, ஃபஸ்ட் படத்துலேயே வந்து இவ்வளோ இன்வால்வ் பண்ணி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய விஷயம். இமானோட மியூசிக்கில் நான் டான்ஸ் ஆடியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸ் ஆடியிருக்கேன் இந்த படத்தில். ஷோபி மாஸ்டர் மிருகா மாஸ்டருக்கு என்னோட நன்றி. இமானனாக்கும் ரொம்ப தீவுக்கும் என்னோட நன்றி. தளபதி பிரபு, இந்த படம் வந்து நான் அந்த கதையை எழுதி முடிச்ச உடனே கேமராமேன் பால்சார்கிட்ட தான் நான் ஒரு முறை அந்த கதையை சொன்னேன். அவங்கள்ட்ட சொன்னோடனே இப்போ கேட்டுட்டு நல்லா இருக்குது, இதை யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ வந்து உதய் சார் பண்ணால் நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே ஃபோன் போட்டு சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட நான் கதையை போய் நரேட் பண்ணேன். அப்போ சாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு முதல் முறையாக அவங்க வில்லேஜ் படம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த வில்லேஜ் லுக் இருக்குது. அவங்க வந்து முதல் ஒரு வில்லேஜ் படங்கள் இது வரைக்கும் பண்ணலை, எல்லாம் ஒரு மிடில் டவுன் டவுன் படம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, சிட்டி படம் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க வில்லேஜ் பையனாக காட்டுறப்போ ஒரு ஊர்கார பையன் மாதிரியே இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்போவே எனக்கு இருந்துச்சு. அது சாருக்கும் அந்த விஷயம் பிடிச்சிருந்தது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். ஏன்னா ஒரு ஒரு ஜாலியாக கமர்ஷியலாக இருக்க ஒரு படத்தில் ஒரு சின்ன விஷயம் ஒரு சோசியல் டாக்கோட ஒரு கதை இருக்கிறது அப்படின்ற ஒரு அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வந்தோடனே எனக்கு சொன்னாங்க. நான் நினச்சது வந்து சார் வந்து அவங்க நிறுவனம் கஜெட்ல கொண்டு வந்த அப்படின்னு சந்தோஷம் இருக்கிறப்போ ஒரு சார் சொன்னாங்க, நம்ம முதல் முறையாக அந்த படத்தை வந்து நான் வெளிக்கம்பெனிக்கு பண்ணலான்னு இருக்கேன், வெளிக்கம்பில் படம் பண்ண போகிறேன், நீங்கள் போயிட்டு சொல்லிட்டு வாங்க அப்படின்னாங்க. யாராக இருக்குன்னு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. அப்புறம் தேனாண்டால் ஸ்டுடியோ லிமிடெட் நான் முருளி சாருக்கு அனுப்பிச்சாங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஏன்னா தேனாண்டால் நிறுவனம் வந்து மிகப்பெரிய ஒரு நிறுவனம், நூறு படங்களை தாண்டி படங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நிறுவனத்தில் நமக்கு ஒரு முதல் பட வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றத நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்கிட்ட சார்கிட்ட கதை சொன்னேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த கதையை கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்லி அந்த சொன்ன ஒரு வீக்லேயே ஒன் வீக்லேயே எல்லாமே தகவலுக்குலாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் வந்து இந்த கதை எல்லாமே செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் ஊத்துக்காட்டான்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் யார் பண்ண வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சார் கேட்டாங்க. அப்படியே சார் கேட்ட உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி இப்போ பார்த்திபன் சார் பண்ணால் நல்லா இருக்கும் சார், ஏன்னா அந்த கேரக்டர் ஒரு பவரான கேரக்டர் அளவுக்கு அதை சொல்றதும் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஒரு போல்டா ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்கிறப்போ சரி போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்திபன் சார் கிட்ட நேரடியா போயிட்டு இந்த கதையை சொன்னேன். சொன்ன உடனே அந்த கேரக்டரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அவங்கள, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அந்த கதைக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்துட்டாங்க. அது வந்து இந்த படத்தை அடுத்த ஸ்டெப் நடந்தது ஒரு முக்கியமான இடமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கதையில ஒரு முக்கியமான கேரக்டர் டைகர் பாண்டி. டைகர் பாண்டி அப்படின்னா வந்து யாருக்குள்ளே தெரியும், சூரியன் தான். இந்த கதை எழுதுறப்பு வந்து அதை அந்த அவங்க மட்டும் மகவே இல்லாத ஃபுல்லாகவே சூரியனை பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. அவன் கதை எழுதுறதுக்கு முன்னாடியும் அவங்க நம்ம படம் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அவங்க அந்த கதையில் இருப்பாங்கன்ற எனக்கு தெரியும். அதனால் அந்த அவங்க மைண்ட் வச்சு நான் எழுதிட்டு இருந்தேன். அப்படி அவங்க உள்ளே வந்தாங்க. அது வந்துட்டு அதுக்குள்ளே அந்த நான் சொன்ன அந்த காமெடி சீனை இன்னும் எலிவேட் பண்ணி அதை டெவலப் பண்ணி ஒரு உதய் சார் கூட அவங்களும் பேசி இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நிறைய பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு நிறைய ரொம்ப மெனக்கட்டாங்க, நிறைய இடங்கள்ல வந்து எடுக்கிறப்பே எங்களுக்கு அது தெளிச்சு. ஸோ அப்படி இந்த படத்தில் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க சூரியனை. பார்த்திபன் சார் வந்து கதை சொல்லி முடிச்சுட்டு வந்தன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு இந்த மாதிரி செப்பல் போடலாம், இந்த மாதிரி வாட்ச் கட்டலாம், இந்த கேரக்டர் இப்படி தான் போடணும், இந்த மாதிரி கிளாஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் வந்து போட்டோ சேர்த்து அனுப்புவார், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி ஒரு இந்த ஒரு கேரக்டர்ல ஒரு இன்வால்வ்மெண்ட்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றது அப்படி அதுக்கு எல்லாமே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நிவேதா வந்து நாங்க ஒரு ஹீரோயின் தேடிட்டு இருந்தப்ப நல்ல தமிழ் பேசுற பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தேடிட்டு இருந்தோம். அப்பதான் வந்து நிவேதா அவங்க போட்டோ கிடைச்சிச்சு. அப்போ வந்து பாபு சார் வந்து போன் பண்ணி அவங்களுக்கு பேசினாங்க. அப்ப அந்த சமயத்துல அவங்க துபாயில இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து போன் பண்ணேன், சரி துபாயில இருக்கு இந்த பொண்ணு, வேற ஹீரோயின் பாக்கலாம்
நீங்க வந்து ஒன் வீக்ல சென்னைக்கு வந்தீங்கன்னா வந்து ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அடுத்த நாளே அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க. அந்த சண்டே வந்து அவங்க இன்ட்ரெஸ்டா வந்து இந்த படத்துல வரணும்னு நினைச்சது பிடிச்சிருச்சு. அப்புறம் அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொல்லிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு தமிழ் பேசுற பொண்ணு அப்படின்னு சொல்லி. அவங்களும் லீலாவதி அப்படின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. இந்த கதையில ஒரு மையப்புள்ளி அவங்க சுத்தி இந்த கதை நடந்தது. ஸோ அதுவும் ரொம்ப எனக்கு நல்ல படம் எழுதுறப்ப அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சதுனால ஈஸியா இருந்துச்சு. ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்கும் சீக்கிரம் எடுத்து முடிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. இது கூட வந்து மயில்சாமி என்ன, நமோ நாராயணன் என்ன, மட்டராஜேந்திரன் என்ன, சுந்தர் வே கிருஷ்ணா அப்படின்னு ரமா மேடம் நிறைய டீம் இந்த படத்துக்குள்ள இருக்காங்க. அவங்களாம் இங்க வரல, இருந்தாலும் அவங்களும் இந்த படத்தை நல்ல பிளே பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. முக்கியமா டெக்னீஷியன் டீம் சொல்லணும். இந்த படம் வந்து இப்ப ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு, ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, இது எல்லாமே ரொம்ப எல்லாராலையும் பாராட்டப்படுதுன்னா காரணம் அந்த டெக்னிக்கல் ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் டீம் தான். எங்களோட டிஓபி பால் சார் வந்து அவங்க வந்து கேமராமேனா மட்டும் இல்ல, இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா வரணும்ன்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் அவர் கவனிச்சு நல்லா பெருசா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஈடுபாட்டோட இருந்தாங்க. அவங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இமான் சார், அவங்க பாடல்கள் எல்லாமே நீங்க கேட்கணும். சமீபத்தில் நம்ம படம் பெருசு கிட்ட இருக்கு எல்லா பாடல்களும். அப்படி ஒரு பாடல்கள் வந்து எல்லா பாடல்களையும் எப்போ பார்த்து எழுதியிருக்காரு இமான் நம்ம மியூசிக்ல ரொம்ப பெரிய ஹிட்டா இருக்கு. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார் சார், தினேஷ் எடிட்டர், எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இந்த படம் போடுறது இது எனக்கு என்ன ஒரு ஈஸியா இருந்துச்சுன்னா, இவங்க கூட எல்லா கூடயும் நான் முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா படங்களையும் ஒர்க் பண்ணதுனால இந்த படம் வரப்போ எனக்கு ரொம்ப ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. டான்ஸ் தினேஷ் மாஸ்டர் ரெண்டு சாங் பண்ணியிருக்காங்க, பிருந்தா மாஸ்டர் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க, சோகு மாஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஃபைட் மாஸ்டர் சிம்பா மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருக்கு. ஒரு கமர்ஷியல் படமா எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அது வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஜனஜனமா படமா கொண்டு வரதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு பெருசா இருந்துச்சு. எங்கள் குடிசர் பேனாண்டல் முரளி சார் வந்து ரொம்ப நாங்கள் இந்த நேரத்தில் இருக்கிறோம். அவங்க எங்களை அனுப்பிச்சி வச்சுட்டு ஒவ்வொரு செகண்டும் வந்து இது எப்படி போயிட்டு இருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எங்களை கேட்டுட்டு ரொம்ப இன்வால்மெண்ட்டாக எங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நான் சொன்ன ஒரு குறிப்பிட்ட டைம்ல எங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து இந்த படத்தை சிறப்பாக கொண்டு வரதுக்கு குடி சாரும் ஹேமா மேடமும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு நேரத்தில் நன்றி. ஸோ இப்படி வந்து இந்த படம் வந்து சிறப்பாக கொண்டு வந்துட்டோம். வர ஆகஸ்ட் 11ஆம் தேதி இந்த படம் திரைக்கு வருது. இந்த படத்துல ஆகஸ்ட் 11ஆம் தேதி திரைக்கு வருது. அந்த எல்லாரும் வந்து தியேட்டர்ல பார்த்து இந்த படத்தை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இந்த நேரத்தை கேட்டுக்கிறேன். இந்த படத்தை தமிழகமும் வெளியிடுற சிட்டி வெளியிடுற அபிராமி வேளாண்மல் ராமநாதன் சார் அவர்களுக்கும், செங்கல்பட்டு மிஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் பதம் ஜெயின் சார் அவர்களுக்கும், நார்த் சவுத் ஆர்காடு வெளியிடக்கூடிய செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ ரவீஷ் சார் அவர்களுக்கும், கோவை வெளியிடுற கந்தசாமி ஆர்ட் சென்டர் ராஜமன்னார் சார் அவர்களுக்கும், திருச்சி ஜிடி அண்ணாவர்களுக்கும், அண்ணாதுரை அண்ணாவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக என் மனசு தங்கம். இந்த படத்துல என்னோட கேரக்டர் நேம் வந்து டைகர் பாண்டி. சும்மா ஒரு அனல் பறக்கிற மாதிரி ஒரு பேரை கொடுத்துருக்காரு தளபதி பிறகு. வழக்கமாக ஹீரோ கூட வந்து என்னோட ஸ்கோர் எவ்வளோ இருக்கும், என்னோட டைலாக், என்னோட பஞ்சஸ் என்ன இருக்குமா, எந்த அளவுக்கு நான் திருப்திப்பட்டிருந்தேன், அதெல்லாம் மீறல இருந்து அது அதிகமாகவே வச்சிருக்காரு டேரக்டர். ஹீரோ கூட வந்து இது ரெண்டாவது படம். உதவி படத்தில் கூட சரண் இருக்க பயமான படத்தில் ஃபஸ்ட்டு பண்ணேன். இப்போ இது ரெண்டாவது படம். இந்த படத்தில் நான் கூட வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு வழக்கம் போல ஒரு கமர்ஷியலாக காமெடி மட்டும் இல்லாமல் இன்னும் உங்கள்கிட்ட புது விஷயங்கள் படத்தில் நிறையா இருக்குது. அதோட எல்லாருமே பிறந்தவர்கள் வெளியூருக்கு போயிட்டு இருந்தா ஊரை காப்பாத்துறது யாரு, அதுக்காக வந்து ஊருக்கு வெளியூருக்கு போக மாட்டேன், இருந்த ஊரை காப்பாற்றுவோம் அப்படின்னு நினைக்கிற ஹீரோ. ஹீரோ கூட ஒரு கூட நான் ஒரு பண்பு கருத்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. பிறந்தவர்கள் வந்து முன்னாடி ஒரு ஸ்டைலான படம் பண்ணியிருக்காரு. எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த படம் எல்லாமே ஒரு சிட்டி படம். ஃபர்ஸ்ட் டைம் தென் மாவட்டங்கள் சார்ந்த ஒரு வில்லேஜ் படம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. நீங்கள் போஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. அந்த காஸ்டியூம் இருக்கிற ஹேர் மீசம் இருக்கிறது எல்லாமே வந்து பக்காவாக எல்லா சில பேரும் வந்து கொஞ்சம் உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடுத்தடுத்து ரெண்டு படம் மூணு படம் போகிற அந்த லுக்கு வரும். அந்த ஃபுல் ஃப்ரீயாக வருவாங்க. ஆனால் இந்த முதல் படத்துலேயே ஃபஸ்ட்டு படத்துலேயே அவ்வளோ ஒரு பக்காவாக அந்த ஒரு கிராமத்து இல்லைங்கன்னா வந்து பக்காவாக பொருத்தமாக இருக்காரு. சூப்பராகவும் நடிச்சிருக்காரு. நல்ல டான்ஸ் ஆடிருக்காரு. நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. சொல்றாரு அண்ணி இந்த இது ஓகே கிராமத்துல இந்த கருத்தண்ணாமன்றது புத்தாண்டத்து இந்த வேட்டை கட்ட ஸ்டைல கேட்பாரு. ஆனால் அவளை பக்கம் கிளியரா பண்ணியிருப்பாரு அவரு. கண்டிப்பா இந்த படம் ஒரு பிஎன்சிக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு திருவிழாவான ஒரு படமா இருக்கும்.
ரொம்ப அமைதியா இந்த புண்ணியும் பாலபுடிக்கும் லெவலுக்கு
அவருந்து அந்த படத்துல பாத்தீங்கன்னா அது எல்லாமே இல்லடி இவ்ளோ பெரிய விசில் சத்தம் வெளியில இருந்து அடிக்கணும்னா நிச்சயமா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு உழைப்பு ஒண்ணு கரெக்டா திட்டமிடுறாரு ஒரு பிளான் பண்ணி தான் பண்றாரு அவரு அதனால என்ன பிளான்ங்கிறது எனக்கு தெரியாது இந்த புனையும் பாலம் பிடிக்குமா அதுல இப்ப கலந்த ஒரு பாலா நிவேதா அப்படியா சரி சரி ஆமாமா மதுரைக்கார பொண்ணு வருவாங்க தமிழ் பேசுற பொண்ணு மட்டுமே கிடையாது தமிழ் மட்டுமே அழகா பேசுற பொண்ணு இல்ல ரொம்ப யதார்த்தமா நடிக்கிற ஒரு பொண்ணாகவும் நடிகை மாதிரி ஒரு தோற்றம் இல்லாத ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரியான ஒரு தோற்றம் உள்ள இதை அடிக்கடி சொல்றேன் எங்க வீட்டு பக்கத்து வீடு வந்து காலியா தான் இருக்கு அங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா சந்தோஷமா இருக்கும் அதனால அப்படிப்பட்ட ஒரு பொண்ணாகவும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு அழகு இருக்கும் இந்த பொண்ணுக்கு வந்து உதட்டுல நிறைய கவர்ச்சி இருக்கு நான் அந்த படம் கூட ஸ்கிரீன்ல பார்த்தேன் ஜிஎஸ்டில போட்டா எக்ஸ்ட்ரா 28% வரி மாதிரி உதட்டுல இன்னொரு 28 வரிகள் அதிகமா கூடுதலா இருக்கு அதுவே ஒரு எக்ஸ்ட்ரா கவர்ச்சியா இருக்கு இதெல்லாம் நான் கவனிச்சிருக்கேன் முதல்ல கவனிச்சது வந்து பாலசுப்ரமணியம் சார் கேமராமேன் அவர் நல்லா கவனிச்சு அதுக்கப்புறம் இந்த பொண்ணை படாத பாடுபட்டி அழகாக்கி அப்புறம் அழகாக்கினா என்ன சுமாரான பொண்ணை அழகாக்குறது சாதாரணம் பட் ஒரு ரொம்ப அழகான பொண்ணை அழகாக்குறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு அழகாக்கி நமக்கு ஒரு நல்ல தமிழ் பேசுற ஒரு நடிகை கிடைச்சிருக்காங்க அப்புறம் மிஸ்டர் சூனி நான் ரொம்ப பரவப்படுறேன் அவரை பார்த்து நானும் ரொம்ப கஷ்டமான நிலைமையிலிருந்து தான் நான் சினிமாவுக்கு வந்திருக்கேன் ஆனா இந்த மதுரையில நான் இங்கிட்டு தானே திரிஞ்சிட்டு கிடந்தேன் இங்கிட்டு தானே திரிஞ்சிட்டு கிடந்தேன் அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷன் இங்க இருந்து கிளம்பி வந்து சென்னையில இவ்வளவு போட்டிக்கு நடுவுல ஒரு இடத்த பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்புறம் இவர் வரும்போது அப்ப வடிவேல் சாருடைய ஒரு பீக் வேற அங்கெல்லாம் வந்து அந்த இடத்துக்குள்ள அந்த ரேஸ்க்குள்ள வந்து பூந்து ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் நம்மளை பத்தி நம்மளே பாராட்டலன்னு வச்சுக்கலாம் இதுக்கெல்லாம் மாடு வச்சுக்க முடியாது அதனால நம்மளே தான் நம்ம பாராட்டணும் நீங்க என்ன பத்தி பாராட்டணும் நான் முன்னாடி சொன்னேன் என்னை பத்தி நிறைய பாராட்டினீங்கன்னா நானும் உங்களை பத்தி பாராட்டுறேன் அப்படின்னு பேசி வச்சுக்கப்படுற இது சரியில்லாத வழிதான் அது அவருடைய வளர்ச்சி எனக்கு சந்தோஷமான விஷயம் மிஸ்டர் உதய பத்தி சொல்லிட்டேன் அவருடைய பாங்கு அவருடைய பண்பு அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டெக்னிக் மட்டும் அவர்கிட்ட எனக்கு கத்துக்கணும் எப்படி இந்த அமைதியா இருந்து ஸ்கிரிப்டை செலக்ட் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு பின்னாடி ஒரு திட்டமிடுதல் கரெக்டா ஒரு பிளான் பண்ணிட்டே இருக்காருங்கிறது எனக்கு தெரியல அப்புறம் முதல் படம் மாதிரியே இல்லாம தளபதி அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கமர்ஷியல் படம் அவரும் திட்டமிட்டு இந்த படத்தை ஒரு கமர்ஷியல் படம் ஆக்கியிருக்கிறாரு இந்த படத்தை தயாரித்த தேனட்டால் பிலிம்ஸுக்கும் மதுரையில ரிலீஸ் பண்ற சூர்யா மூவிஸ்க்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்கள் அனைவரும் சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி நன்றி அவங்க நான் எதுவும் நடிக்கல சார் பாதிபன் சார் கமலஹாசன் சொன்ன கருத்துக்கள்ல வந்து உழைப்பாளர்கள் நிறைய நடிகர்கள் வந்து நேர வந்து சொல்ல முடியாம இருக்கிறாங்க யாருக்கும் பயப்படாத ஒரு தக்கிறது எல்லாருக்கும் பணம் கேட்கறது வாஸ்தவம் தான் இந்த ஆட்சியில டாக்ஸ் ரிசப்ஷனுக்காக பணம் கேட்கறது உண்மைதான் போன படத்துல என்கிட்ட கேட்கப்ப கூட நான் வந்து என்னுடைய சிச்சுவேஷன் சொன்னேன் இது வந்து நியூ பேஸ் நடிக்கிற படங்க இதுக்கு அவ்வளவு பெரிய கலெக்ஷன் எல்லாம் இல்லைன்னு சொன்னேன் நான் அவங்களுக்கு பணம் கொடுக்கல அவங்கள வந்து அதை இன்சிஸ்ட் பண்ணல ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது உண்மைதான் அது களையப்படணும் அப்பதான் வந்து சரியான ஒரு விஷயமா இருக்கும் இப்ப ஜிஎஸ்டின்னு ஒண்ணு எல்லாரும் ஆளாளுக்கு 20% 30% ஒரு கொடுத்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கலாம் ஆல்ரெடி கலெக்ஷன் நம்ம கை கிடைக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு அதனால நிச்சயமா அவர் சொன்னது நம்ம என்ன நினைக்கிறோம்னா அந்த பிரச்சனை நீக்கப்படணும் மற்றபடி வேற எதுவும் அதுல இருக்க பெரிய விஷயங்கள் கிடையாது அரசியல் சூத்திரமா ஒண்ணு இல்ல அந்த விஷயம் நிறைவேற்றப்படணும் அவ்வளவுதான் ரஜினிகாந்த் கமலஹாசன் இருவரையும் மனதார அரசியல் வரவேற்கக்கூடிய நீங்க யாரு அமைச்சரவை நேரம் அமைச்சரவையில போய் உட்கார்ந்தா என்ன கேட்கறது நான் சொன்ன ஓட்டு போடுவேன்னு சொன்னேன் கொஞ்சம் புத்திசாலி நானு வரட்டும்
பேரும் வரட்டும் வந்தவுடன் ரெண்டு பேரும் அப்ப அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன எதிர்வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். அது எது மக்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு பார்ப்போம். அப்ப நம்ம வந்து கமல்ரஜினின்னு பார்க்க மாட்டோம். அப்ப மக்களுக்கான பிரச்சனை என்னவா இருக்கு எப்பவுமே அந்த பொது வெளிக்கு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் விமர்சனங்கள் கொஞ்சம் வரதான் செய்யும். அது ரஜினி சார் மேல நமக்கு இருக்க பிரியமும் கமல் சார் மேல நமக்கு இருக்க பிரியமும் கூட அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேற விதமான ஒரு விமர்சனம் வரும். அந்த விமர்சனத்தை தாங்கிக்கிறதுக்கு அந்த தலைவனுக்கும் சக்தி வேணும், அந்த ரசிகனா இருந்து தொண்டன அமர்றான் பாத்தீங்களா அவங்களுக்கும் அந்த சக்தி வேணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தளபதி பெருசாலாம் ரொம்ப மெனக்கெடல, ரொம்ப ஸ்லாங் அதெல்லாம் பேசல. ஏன்னா கதை கலமே அது இருந்துச்சு, எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. அந்த கோயிலோட பேக்ட்ராப்ல ஒரு திருவிழா பேக்ட்ராப்ல தான் படமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ கதை சொல்லும் போதே எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவரோட சில உண்மை சம்பவங்கள் வீடியோவா எடுத்து எனக்கு காட்டினார் அவங்களோட ஊர்ல நடந்த விஷயங்கள். ஸோ அதுதான் வந்து இந்த படத்தை நான் செலக்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான, இந்த கதையை நான் செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். நன்றி.